இரண்டு மாதங்களுக்கான இலவச அரிசி வழங்கும் திட்டம் ஆரம்பம். மின்சார கட்டணங்களில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. இனி இலங்கையில் இதெல்லாம் வாங்கவோ விற்கவோ முடியாது. வெளியான அறிவிப்பு. ரூபாவின் பெறுமதியில் கடும் வீழ்ச்சி. மத்திய வங்கியின் இன்றைய நாணய மாற்று விகிதம். மானியம் தேவைப்படும் குடும்பங்களுக்கு மேலும் 2 மாதங்களுக்கு தலா 10 கிலோ அரிசி வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 7 குடும்பங்களுக்கு தலா 10 கிலோ அரிசி வழங்கும் திட்டத்தை அரசு ஏற்கனவே தொடங்கியுள்ளது. இந்த பருவத்தில் மாவட்ட செயலாளர்கள் மூலம் அரசு நெல்லை கொள்முதல் செய்து 7 குடும்பங்களுக்கு விநியோகம் செய்கிறது. விவசாயிகளின் நெல் கையிருப்பை அரசாங்கம் தொடர்ந்தும் பெற்றுக்கொண்டால் இன்னும் 2 மாதங்களுக்கு அவற்றை வழங்குமாறு அதிபர் விவசாய திணைக்களங்களுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளார். நாட்டில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சார கட்டணங்களில் மாற்றம் செய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் விலை குறைப்பின் நலன்களை மின்சார சபை பயன்பாட்டாளர்களுக்கு வழங்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மின்சார சபையிடம் எழுத்து மூலம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் நிலக்கரி விலை குறைவடைதல், எரிபொருள் விலை குறைவடைதல் மற்றும் டாலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதி வலிமடைந்தமை உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்டதனால் மின்சார கட்டணத்தை 20% குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் இந்த கோரிக்கை தொடர்பில் அரசாங்கம் அதிகாரப்பூர்வ பதில்கள் எதனையும் இதுவரையில் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் பொலித்தீன் உற்பத்தி, விநியோகம், விற்பனை மற்றும் பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் சுபினேஷ் பத்ரகே தெரிவித்துள்ளார். அதன்படி பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ், ஃபோக்ஸ், நெகிழி மாலைகள், பிளாஸ்டிக் ஸ்ட்ராகள், பிளாஸ்டிக் குடிநீர் கோப்பைகள் உள்ளிட்டன தடை செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கான விதிமுறைகள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற சர்வதேச கழிவு நீக்கும் தினத்தை கொண்டாடும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்பில் மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 336 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 318 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இரண்டு மாதங்களுக்கான இலவச அரிசி வழங்கும் திட்டம் ஆரம்பம். மின்சார கட்டணங்களில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. இனி இலங்கையில் இதெல்லாம் வாங்கவோ விற்கவோ முடியாது. வெளியான அறிவிப்பு. ரூபாவின் பெறுமதியில் கடும் வீழ்ச்சி. மத்திய வங்கியின் இன்றைய நாணய மாற்று விகிதம்.